அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அன்பின் திரட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தில், அதாவது பார்த்திங்கன்னா தமிழகத்தோட அந்த மேற்கு பகுதி வந்து கொங்கு மண்டலம், கொங்கு நாடு அப்படின்னு சொல்லி எல்லோரும் அழைக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கிற மொத்தமாக 10 மாவட்டங்கள் இருக்குது. அந்த மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அன்பின் திரட்டு யூடியூப் சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை டிஎம் தமிழ் செல்வம் அவர்கள், அதிமுக. பர்கூரில் பார்த்தீங்கன்னா டி மதியழகன் அவர்கள், டிஎம்கே. கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா கே அசோக்குமார் அவர்கள், அதிமுக. வேப்பனஹள்ளியில் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி அவர்கள், அதிமுக. ஒசூரில் பார்த்தீங்கன்னா ஒய் பிரகாசம் அவர்கள், டிஎம்கே. தளியில் பார்த்தீங்கன்னா டி ராமச்சந்திரன் அவர்கள், சிபிஐ. அடுத்து பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பாலக்கோடில் பார்த்தீங்கன்னா கேபி அன்பழகன் அவர்கள், அதிமுக. பெண்ணாகரத்தில் பார்த்தீங்கன்னா ஜிகே மணி அவர்கள், பாமக. தருமபுரியில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வெங்கடேஸ்வரன் அவர்கள், பாமக. பாபிரெட்டிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஏ கோவிந்தசாமி அவர்கள், அதிமுக. அரூரில் பார்த்தீங்கன்னா வி சம்பத்குமார் அவர்கள், அதிமுக. அடுத்ததாக சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கங்கவல்லியில் அதிமுக நல்லதம்பி அவர்கள், ஆத்தூரில் பார்த்தீங்கன்னா ஜெயசங்கரன் அவர்கள், அதிமுக. ஏற்காடில் பார்த்தீங்கன்னா கு சித்ரா அவர்கள், அதிமுக. ஓமலூரில் பார்த்தீங்கன்னா ஆர் மணி அவர்கள், அதிமுக. மேட்டூரில் பார்த்தீங்கன்னா சதாசிவம் அவர்கள், பாமக. எடப்பாடியில் பார்த்தீங்கன்னா கே பழனிசாமி அவர்கள், அதிமுக. சங்ககிரியில் பார்த்தீங்கன்னா அதிமுக திரு சுந்தரராஜன் அவர்கள். சேலம் மேற்கில் பார்த்தீங்கன்னா ரா அருள் அவர்கள், பாமக. சேலம் வடக்கில் பார்த்தீங்கன்னா ரா ராஜேந்திரன் அவர்கள், திமுக. சேலம் தெற்கில் பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியம் அவர்கள், அதிமுக. வீரபாண்டியில் பார்த்தீங்கன்னா எம் ராஜா அவர்கள், அதிமுக. அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் மா மதிவேந்தன் அவர்கள், திமுக. சேர்ந்தமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா கே பொன்னுசாமி அவர்கள், திமுக. நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா பே ராமலிங்கம் அவர்கள், திமுக. பரமத்தி வேலூரில் பார்த்தீங்கன்னா எஸ் சேகர் அவர்கள், அதிமுக. திருச்செங்கோடில் பார்த்தீங்கன்னா இஆர் ஈஸ்வரன் அவர்கள், கேஎம்டிகே. அடுத்து பார்த்தீங்கன்னா குமாரபாளையத்தில் தங்கமணி அவர்கள், அதிமுக. அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு திருமகன் ஈவேரா அவர்கள், காங்கிரஸ். ஈரோடு மேற்கில் பார்த்தீங்கன்னா சு முத்துசாமி அவர்கள், திமுக. மொடக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா சி கே சரஸ்வதி அவர்கள், பாஜக. தாராபுரத்தில் பார்த்தீங்கன்னா கயல்வெளி செல்வராஜ் அவர்கள், திமுக. காங்கேயத்தில் பார்த்தீங்கன்னா திரு சாமிநாதன் அவர்கள், திமுக. பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள், அதிமுக. பவானியில் பார்த்தீங்கன்னா கே சி கருப்பண்ணன் அவர்கள், அதிமுக. அந்தியூரில் பார்த்தீங்கன்னா ஏஜி வெங்கடாசலம் அவர்கள், திமுக. கோபிச்செட்டிபாளையத்தில் பார்த்தீங்கன்னா கே ஏ செங்கோட்டையன் அவர்கள், அதிமுக. பவானிசாகரில் பார்த்தீங்கன்னா பன்னாரி அவர்கள், அதிமுக. உதகமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர் கணேஷ் அவர்கள், காங்கிரஸ். கூடலூரில் பார்த்தீங்கன்னா பொன் ஜெயசீலன் அவர்கள், அதிமுக. குன்னூரில் பார்த்தீங்கன்னா கா ராமச்சந்திரன் அவர்கள், திமுக. மேட்டுப்பாளையத்தில் ஏ கே செல்வராஜ் அவர்கள், அதிமுக. அவிநாசியில் தனபால் அவர்கள், அதிமுக. திருப்பூர் வடக்கில் விஜயகுமார் அவர்கள், அதிமுக. திருப்பூர் தெற்கில் கா செல்வராஜ் அவர்கள், திமுக. பல்லடத்தில் எம்எஸ்எம் ஆனந்தன் அவர்கள், அதிமுக. சூலூரில் விபி கந்தசாமி அவர்கள், அதிமுக. கவுண்டம்பாளையத்தில் அருண்குமார் அவர்கள், அதிமுக. கோவை வடக்கில் அம்மன் அர்ஜுனன் அவர்கள், அதிமுக. தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி அவர்கள், அதிமுக. கோவை தெற்கில் வானதி சீனிவாசன் அவர்கள், பாஜக. சிங்காநல்லூரில் கே ஆர் ஜெயராம் அவர்கள், அதிமுக. கிணத்துக்கடவுல தாமோதரன் அவர்கள், அதிமுக. பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், அதிமுக. வால்பாறையில் அமுல் கந்தசாமி அவர்கள், அதிமுக. உடுமலைப்பேட்டையில் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதிமுக. மடத்துக்குளத்தில் சி மகேந்திரன் அவர்கள், அதிமுக. அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பழனி ஐபி செந்தில்குமார் அவர்கள், திமுக. ஒட்டஞ்சத்திரத்தில் சக்கரவாணி அவர்கள், திமுக. ஆத்தூரில் இ பெரியசாமி அவர்கள், திமுக. நிலக்கோட்டையில் தேன்மொழி அவர்கள், அதிமுக. நத்தமில் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், அதிமுக. திண்டுக்கல்லில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், அதிமுக.
வேடசந்தூரில் எஸ் காந்திராஜன் அவர்கள் திமுக, அரவக்குறிச்சியில் ஆர் இளங்கோ அவர்கள் திமுக, கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக, கிருஷ்ணராயபுரத்தில் க சிவகாம சுந்தரி அவர்கள் திமுக, குளித்தலையில் ரா மாணிக்கம் அவர்கள் திமுக. இந்த கொங்கு நாட்டுக்கு உட்பட்ட மாவட்டங்கள் அப்படிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, நீலகிரி ஆகியவையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, இதில் இருக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற சில பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு நாட்டுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தமிழகத்தில் இருக்கிற 67 சட்டமன்ற தொகுதிகள் பார்த்திங்கன்னா இந்த கொங்கு மண்டலம் வந்து உள்ளடக்கியிருக்குது.